சென்னை திருப்பூர் ஈரோட்டைச் சேர்ந்த 36 பேர் கொண்ட குழுவினர் தேனி மாவட்டம் குரங்கணி மலைப்பகுதியில் டிரெக்கிங் சென்றனர். ஞாயிறு பகலில் காட்டு தீயில் அவர்கள் சிக்கினர். இதில் தீயில் சிக்கி 9 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். சென்னையைச் சேர்ந்த அகிலா, புனிதா, பிரேமலதா, சுபா, அருண், விபின் ஆகிய 6 பேரும், ஈரோட்டைச் சேர்ந்த விஜயா, விவேக், தமிழ்செல்வி ஆகியோரும் உயிரிழந்ததாக தேனி கலெக்டர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். 27 பேர் மீட்கப்பட்டனர். அவர்களில் 10 பேர் காயமின்றி மீட்கப்பட்டதால் சொந்த ஊருக்கு அனுப்பப்பட்டனர். எஞ்சிய 17 பேருக்கு மதுரை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த நிஷா சிகிச்சை பலனின்றி இறந்தார். இதன் மூலம் பலி 10 உயர்ந்தது. தேனி மாவட்டம் குரங்கணி மலைப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கி 10 பேர் உயிரிழந்தனர். மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திவ்யா, அணுவித்யா, தேவி ஆகியோர்களின் நிலைமை மிக மோசமாகவே உள்ளது. தேனி போடி மருத்துவமனைகளில் படுகாயத்துடன் சிகிச்சை பெற்று வந்த இலக்கியா, கவிதா, கண்ணன், சிவசங்கரி ஆகியோர் மதுரை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் சென்னையைச் சேர்ந்த ஜெயஸ்ரீ கோவை மருத்துவமனைக்கும், கேரளாவைச் சேர்ந்த மீனா மதுரை அப்பல்லோ மருத்துவமனைக்கும் மாற்றப்பட்டனர். இதனிடையே மதியம் 1 காட்டுத்தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தேனி குரங்கணி மலைக்கு ஈரோடு மற்றும் சென்னையிலிருந்து இரு பிரிவாக 36 பேர் மலையேறினர். சென்னை பாலவாக்கத்தில் உள்ள சென்னை ட்ரக்கிங் கிளப் நிறுவனம் 27 பேரை அழைத்துச் சென்றது. குரங்கணி மலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சென்னையைச் சேர்ந்த 6 பேர் பலியாகியுள்ளனர். இந்நிலையில் ட்ரக்கிங் கிளப் நிறுவனத்தின் உரிமையாளர் பீட்டர் மற்றும் அந்நிறுவனத்தில் பணியாற்றி வந்த ஊழியர்களை காணவில்லை. நிறுவனத்தின் பெயர் பலகையும் அகற்றப்பட்டுள்ளது. நீலங்கரை போலீசார் விசாரிக்கின்றனர். சேலத்தில் முதல்வர் பழனிசாமி பயனாளிகளுக்கு மானிய விலை ஸ்கூட்டர் வழங்கினார். அப்போது பேசிய முதல்வர், தேனி குரங்கணியில் மலையேற்றம் சென்றவர்கள் உரிய அனுமதி பெறாமல் சென்றதாக கூறினார். வரும் காலங்களில் அனுமதியின்றி மலையேறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். எவ்வித ஒரு அனுமதியும் இல்லாமல் அவர்கள் இந்த மலையேறும் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இனி இப்படிப்பட்ட பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது அரசுடைய அனுமதி பெற்றுத்தான் மேலே செல்ல வேண்டும். கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் முடித்த மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் சென்னை திரும்பும் முன் செய்தியாளர்களை சந்தித்தார். காவேரி மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்த கேள்விக்கு ரஜினி பதில் சொல்லாமல் நழுவுகிறாரே என்று ஒருவர் கேட்டார். காவேரி விஷயத்தில் மட்டுமா, பல விஷயங்களில் ரஜினி அப்படித்தான் கருத்து சொல்லாமல் நழுவுகிறார் என்று கிண்டலாக பதில் சொன்னார் கமல். மாணவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்று ரஜினி சொன்ன சில மணி நேரத்தில் மாணவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று எதிர்கருத்து சொன்னார் கமல்ஹாசன். அதேபோல ஆங்கிலம் படித்தால் முன்னேறலாம் என்று ரஜினி சொன்னதையும் மறுத்து தமிழை நன்றாக படித்தாலே போதும் என்றார். பெயர் சொல்லாமல் தொடர்ந்து ரஜினியை சீண்டி வந்த கமல் இப்போது முதல் முறையாக ரஜினியை நேரடியாக கிண்டல் செய்துள்ளார். இன்னும் 2 வாரம் இமயமலையில் இருப்பேன் என்று சொல்லி ரஜினி யாத்திரை போய்விட்ட தைரியத்தில் கமல் இவ்வாறு நக்கலெடுத்து இருக்கலாம் என ரஜினி ரசிகர்கள் கூறுகின்றனர். மக்கள் நீதி மய்யம் தலைவர் வாய்த்துடுக்காக பேசுகிறார். அதனால்தான் தகுதிக்கு மீறி பேசாதே என்று வைகோ கடுமையாக கமலை எச்சரித்தார். அதையும் மீறி ரஜினியை கிண்டல் செய்துள்ளார். இமயமலையில் இருந்து திரும்பி வந்ததும் எங்கள் தலைவர் வட்டியும் முதலுமாய் திருப்பி கொடுப்பார் என்று ரஜினி மன்ற நிர்வாகிகள் தெரிவித்தனர். INX மீடியா நிறுவனம் முறைகேடாக அந்நிய முதலீடு பெற உதவியதாக கார்த்தி சிதம்பரம் பிப்ரவரி 28 கைது செய்யப்பட்டார். அவரது காவல் முடிந்ததை அடுத்து டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை மார்ச் 24 வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். அப்போது கார்த்தி சிதம்பரம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டன. தந்தை மத்திய உள்துறை அமைச்சராக இருந்தபோது எடுத்த நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்ட பயங்கரவாதிகளால் திகார் சிறையில் தனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, ஆகவே தனி செல்லில் தன்னை அடைக்க வேண்டும், தனி பாத்ரூம் வசதி வேண்டும், உடல்நல பிரச்சினைகள் இருப்பதால் மருந்து மாத்திரைகள் வழங்க வேண்டும், வீட்டு உணவை அனுமதிக்க வேண்டும், விரும்பும் புத்தகங்கள், துணிமணிகள், மேக்கப் சாதனங்கள், கண்ணாடிகளை பயன்படுத்த வேண்டும் என பல அனுமதிகளை கோரியிருந்தார். அதை நீதிமன்றம் நிராகரித்தது. கார்த்தியின் ஜாமீன் மனுவை உடனே விசாரிக்க கோரும் மனுவும் நிராகரிக்கப்பட்டது. 15 ஜாமீன் மனு விசாரிக்கப்படும் என நீதிபதி சுனில் ராணா கூறினார். சிபிஐ காவலில் இருந்தபோதும் கார்த்தி அடாவடிகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களை ஒரு கை பார்க்கிறேன் என்று சொல்லி விசாரணை அதிகாரிகளை மிரட்டியிருக்கிறார். காவலில் இருக்கும் கைதிகள் விரும்பிய உணவுகளை சாப்பிடலாம் என்று அதிகாரிகளிடம் சுட்டிக்காட்டிய கார்த்தி தனக்கு ஸ்வெகி அல்லது ஜொமோடோவிலிருந்து உணவு ஆர்டர் செய்து தரும்படி எச்சரித்துள்ளார்.
தங்கச்சையின் மோதிரங்களை கழற்றும்படி அதிகாரிகள் சொன்னபோது அது மத நம்பிக்கை, கழற்ற மாட்டேன் என அடம் பிடித்துள்ளார். 178,000 கோடி ரூபாய் அளவுக்கு நடந்ததாக கூறப்பட்ட 2G ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த ராசா கனிமொழி உள்ளிட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். இது தொடர்பான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது. ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு உட்பட 2G தொடர்பான அனைத்து வழக்குகளையும் 6 மாதங்களில் விசாரித்து முடிக்க வேண்டும் என சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நீண்ட நெடுங்காலமாக 2G விசாரணை நடப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், இதுபோன்ற முக்கியமான விவகாரத்தில் உள்ள உண்மைகளை மக்களிடமிருந்து மறைக்கக்கூடாது என்றும் தெரிவித்தனர். 2G ஊழல் வழக்கில் அரசின் சிறப்பு வழக்கறிஞராக துஷார் மேகத்தை நியமிக்கும் மத்திய அரசின் உத்தரவுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒப்புதல் அளித்துள்ளது. மார்ச் 5 துவங்கிய பார்லிமெண்ட் பட்ஜெட் தொடரின் 2 அமர்வு காவேரி மேலாண்மை வாரியம், ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து, பஞ்சாப் நேஷனல் வங்கி ஊழல் போன்ற விவகாரங்களால் கடந்த வாரம் முழுவதும் முடங்கியது. 2 விடுமுறைக்கு பின் திங்களன்று மீண்டும் பார்லிமெண்ட் கூடியது. லோக்சபாவில் தெலுங்கு தேசம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கோரி அமளி துமளியில் ஈடுபட்டனர். காவேரி மேலாண்மை ஆணையம் அமைக்க கோரி அதிமுக எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் உண்டான கூச்சல் குழப்பத்தால் லோக்சபா நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது. இதே பிரச்சினைகளால் ராஜ்யசபாவும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டு இறுதியில் நாள் முழுக்க முடங்கியது. தொடர்ச்சியாக 6வது பார்லிமெண்ட் அலுவல்கள் பாதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எளிமையான மக்கள் முதல்வர் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமியை மக்களின் முதல்வராக சித்தரிக்கும் குறும்படத்தை தமிழக அரசு தயாரித்துள்ளது. செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு இதை தெரிவித்தார். 6 குறும்படங்களை தயாரித்து அது சிறப்பான முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கின்ற சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதை குறும்படங்களை முதலமைச்சரிடம் காண்பித்தோம். அதிலே எளிமையான மக்களின் முதல்வர் என்ற தலைப்பில் ஒரு குறும்படம். தெற்கு இலங்கை கடல் பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்ந்து நீடிக்கிறது. அது அடுத்த 36 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு பகுதி வழியாக நகர்ந்து அரபிக்கடலின் தென்கிழக்கில் புயல் சின்னமாக மாற வாய்ப்பு உள்ளது. இதனால் தென் தமிழகம் மற்றும் தென் கேரளாவின் பல இடங்களிலும் மழை பெய்யலாம் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீனவர்கள் அடுத்த 48 மணி நேரத்திற்கு கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது. விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் 50,000 விவசாயிகள் கடந்த 5ஆம் தேதி பேரணி புறப்பட்டனர். அவர்கள் ஞாயிறு மாலை மும்பை புறநகரை அடைந்தனர். திங்கள் காலை அவர்கள் மும்பை நகரை நோக்கி பேரணி செல்ல திட்டமிட்டனர். ஆனால் தேர்வுக்கு செல்லும் மாணவர்கள் பாதிக்கப்படுவர் என கருதி இரவோடு இரவாக மும்பையின் மையப்பகுதியில் உள்ள ஆசாத் மைதானத்துக்கு ஊர்வலமாக நடந்து சென்றனர். ஆசாத் மைதானத்தை அடைந்த விவசாயிகளுக்கு கட்சிகள் அமைப்புகளின் ஆதரவு பெருகி வருகிறது. உள்ளூர் மக்கள் உணவு குடிநீர் வழங்கி அன்பு பாராட்டினர். மும்பையிலுள்ள சட்டசபையை ஒட்டுமொத்த விவசாயிகளும் முற்றுகையிட்டால் நகரமே ஸ்தம்பிக்கும், சட்டம் ஒழுங்கு சீர்கெடும். அதனால் விவசாயிகள் குழுவினருடன் அமைச்சர்கள் குழு பேச்சு நடத்தி வருகிறது. பேச்சில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் போராட்டம் தீவிரமடையும் என அஞ்சப்படுகிறது. காஷ்மீரின் அனந்தநாக் மாவட்டத்திலுள்ள ஹகுரா பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் ஞாயிறு இரவு சண்டை முண்டது. திங்கள் அதிகாலை வரை நீடித்த இந்த சண்டையில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களில் 1 ஈசா ஃபஸ்லி, சையத் ஒவைஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. 3வது பயங்கரவாதி யார் என்பது பற்றி விசாரணை நடக்கிறது. பலியான பயங்கரவாதிகள் வைத்திருந்த AK-47 ரக துப்பாக்கிகள், கை துப்பாக்கிகள், கையெறி குண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்களை பாதுகாப்பு படையினர் கைப்பற்றினர். இந்த சம்பவத்தை அடுத்து கலவரம் மூளாமல் இருக்க ஸ்ரீநகர், அனந்தநாக் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டன, தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன. வங்கதேச தலைநகர் டாக்காவிலிருந்து நேபாள தலைநகர் காட்மாண்டுக்கு US பங்களா நிறுவன விமானம் புறப்பட்டது. பிற்பகல் 2:20 காட்மாண்டு ஏர்போர்ட்டில் விமானம் தரையிறங்கிய போது தரையில் மோதி தீப்பிடித்து எரிய துவங்கியது. இந்த பயங்கர விபத்தில் 50 உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. விமானத்தில் 37 27 பெண்கள், 2 குழந்தைகள் உட்பட 71 பயணித்தனர். அவர்களில் 25 காயத்துடன் மீட்கப்பட்டு காட்மாண்டுவில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். விமான எஞ்சினில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் விபத்து நேர்ந்திருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மீட்பு பணிகள் நடந்து வருவதால் காட்மாண்டு ஏர்போர்ட் மூடப்பட்டுள்ளது.